இன்றைய நாளில் உங்களுக்கும் உங்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்தக்கூடிய விதத்தில் அவசிய மகளிர் நிலத்தின் உதவியுடன் இந்த வாழ்வாதார உதவியினை தந்துதவுவதற்கு முன்வந்திருக்கின்றார்கள். அது உங்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதோடு எங்களுடைய இந்த பிரதேசத்திற்கு ஒரு எழுச்சியாக அமைய வேண்டும். அது மட்டுமல்லாமல் இந்த உதவி சிறியதாக இருந்தாலும் நீங்கள் பெரிதாக எடுத்து உங்களுடைய இந்த தொழிலை வளர்ச்சியாக செய்து எங்களுடைய பிரதேசத்திற்கு நல்ல ஒரு மேம்பாட்டாளர்களாக முன்வர வேண்டும் என கேட்டு இந்த இடத்தில் உரையாடுவதோடு இந்த சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு ஒரு சில வார்த்தைகளை வழங்குமாறு எங்களுடைய பிரதேச வடமையாகவே பிரதேச தலசிர வாழ்வாதார உதவிகள் செய்யப்பட்டது. வணக்கம். நாங்கள் எங்களை இருக்கிற அனுபவம் என்னன்னு சொன்னா அந்த வாழ்வாதார உதவிக்குரிய அந்த கடன் கிடைக்கிறதுன்றது பெரிய ஒரு கஷ்டம். இந்த சும்மா வந்துன்ற மாதிரி அதை பிரயோசனப்படுத்துறது இல்லை. அதை தங்களை ஒரு தொழிலுக்கு அனுமதிகளை அதை எடுத்துக்கொள்றது அப்படியான நிலப்பாடு தான் காணப்படுது. கொடுக்குற அந்த உபகரணங்களை கூட அந்த பாசல உடைக்காம வச்சிருக்கிறார்களும் இருக்கிறாங்க. அவ்வாறாண்டிடமையில இதுல உங்களுக்கு நம்ம சொன்னா இந்த நிறுவனம் வந்து உங்களுக்கு அந்த உதவிகள் எடுத்துறப்புள்ள வெளிநாட்டில் இருக்கிற ஆரோ ஆட்கள் தான் அந்த உதவி செய்யறாங்க. உண்மையா வந்து வெளிநாட்டு இருக்கிற ஆட்களுக்கு வந்து கொஞ்சம் அந்த கொட்டி கிடைக்கிறதுல கஷ்டப்பட்டு உழைக்கிற காசு தான், இரவும் பகல் பாராம உழைக்கிற காசுலதான் நம்மள சனத்துக்கு கொஞ்சம் போய் சேர வேணும்னு சொல்லி அவங்க கொடுக்குறத காசு. அப்ப அதை ஒரு நிறுவனத்துக்கு உதாரணத்து உங்களுக்கு தரப்புல நீங்க உண்மையா அதுல சரியான பயணப்படணும். உங்களுக்கு தெரியும் இந்த உங்களுக்கு தரப்போற அந்த காசுக்கு வட்டி என்றது ஒண்ணு எடுக்க போறதில்லை. அதே வேளையில ஆறு மாதம் ஒரு சலுகைக்காரன் தாராங்க. என்னதுன்னா அந்த காசை வச்சு நீங்க தொழில மேம்படுத்தினா அதுக்கு பிறகு நீங்க 5000 மதம் கட்ட போறீங்க. மாதம் 5000 மதம் கட்ட போறீங்க. அதுக்கிடையில கூட தொழில வந்து நம்ம கட்டக்கூடிய அளவுக்கு நாங்க மேம்படுத்திடுவோம். ஒன்றுமில்ல நீங்க எடுக்கிற காசு ஒரு தொழில முதலிட்ட மட்டும்தான் நம்ம தொழில எடுத்து நீங்க கட்டலாம். இல்லாட்டி இந்த கடனை கட்டுறதுக்கே நீங்க வேலையா உழைக்க வேண்டி இருக்கும். வளமே நடக்குதுதான் கடனை எடுத்து செலவழிக்கிற கடனை எடுத்து செலவழிச்சு போட்டு அந்த கடனை கட்டுறதுக்காக அந்த தங்களை உழைப்புல இருந்து தங்களுக்காக செலவழிக்க வேண்டிய பிள்ளைகளுக்கு நமக்காக செலவழிக்க வேண்டிய காசுல இருந்துதான் பிடிச்சு கடனை கட்டுறது. அதுவும் எப்படி நாம எடுக்கிற காசை தொழில போடுறோம். தொழில போட்டோம்னு சொன்னா தொழில வாழ வருமானத்துல இருந்து நாங்க கட்டலாம். அப்ப இதை வந்து நீங்க உண்மையாகவே பெரிய உதவியா நீங்க எடுத்துக்கொள்ள வரீங்க. நீங்க சரியா செய்யலாம்னா எதிர்காலத்துல இது மச்சாக்களுக்கும் கிடைக்கும். ஆரம்பமே பிரச்சனை சொன்னா பிறகு நிதி கொடுக்குறாக்களும் அதை கொடுக்கறதுக்கு தயாரிப்பாங்க. நீங்க இந்த ஆரம்பத்தில் வர பயனாளிகளா இருந்தவங்க நீங்க அந்த தொழிலை சரியா செய்ய மாட்டேன்ட்டு இந்த சமயத்தில் ஏற்பாடு செய்த இஸ்லாமிய ஒரு நிறுவனத்துக்கு நாங்கள் அப்படி சொல்ல கடவுள் சொன்னா நாங்கள் ஒரு பசுமாடு கண்டு தானம் கொடுத்தது நடந்தோம். அதுபோலும் பண்ணுவாங்க.
வேணாலும் போதும் அதே சந்தோஷம். அதுக்காக எல்லா பிரிச்சா செய்யப்படும் பண்ண